கிறிஸ்துவில் பிரியமான விசுவாச பிள்ளைகளே, அன்பு சொந்தங்களே, தேவ ஜனங்களே, உடன் ஊழியர்களே, யாவருக்கும் கர்த்தர் கிருபையினால மறுபடியும் காலை மன்னா ஊழியர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களையும் உடைய குடும்பங்களையும் உடைய ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த 4வது மாதம் 15வது நாளிலும் 384வது காலை மன்னாவை விசேஷமே ஆண்களுக்கென்று சகோதரர்களுக்கென்று பகிர்ந்து கொடுக்கும்படியாக தேவன் பாராட்ட கிருபைகளுக்காக ஆண்டவன் நன்றியோடு துதிக்கிறேன். நேற்றைய தினத்தில் சகோதரிகளுக்காக காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள் என்று சொல்லி தலைப்பில் சில வசனங்களை தியானித்தோம். நீங்கள் ஆசீர்வதிப்பட்டீர்கள். சில சகோதரிகள் தொலைபேசி மூலமாக உங்களுடைய ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொண்டீர்கள். அது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த ஊழியத்தில் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை ஒருவேளை கமாண்டில் போடலாம் இல்லை தொலைபேசியில் பேசி உங்களுடைய ஆசீர்வாதத்தை தெரியப்படுத்தினீங்கன்னா இன்னும் இந்த ஊழியை செய்வதற்கு எனக்கு கொஞ்சம் உற்சாகத்தை கொடுத்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். வேறு பெயர் பிரஸ்தாவத்துக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் தேவநாமத்து மகிமையாக. ஆகவே நீங்கள் இந்த ஒழித்த செவியுங்கள், உங்களுடைய பெற்ற நன்மையை பகிர்ந்து கொள்ளுங்கள். கட்டணம் ஆசீர்வதிப்பாராங்க. தோத்திரம். செய்தியை கேட்கும்போது கொஞ்சம் முகத்தை சுழிக்காமல் கோவப்படாமல் சந்தோஷமாக கேளுங்க, கடைசி வரை கேளுங்க. பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. என்ன பாஸ்டர் ரொம்ப அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக போடுறீங்களே அப்படின்னா ஸ்ட்ராங்காக போட வேண்டிய வேத வசனமாக இருக்குது, தப்பாக நினைக்கக்கூடாது. சரியா? கத்த நல்லவர். எறும்புகளை கவனித்து பாருங்கள். நீதிமொழி 6:6 சோம்பேறியே, நான் திரும்ப சொல்ல சகோதரர்களே, நான் உங்களை சோம்பேறி சொல்லலை, நான் உங்களை மதிக்கிறேன், நேசிக்கிறேன், கனப்படுத்துகிறேன். என்ன போல என்னை காட்டிலும் உங்களை மேன்மையாக நேசிக்கிறேன், உயர்வாக பார்க்குறேன். தேவன் தங்க ஆலயமாக உங்களை பார்க்குறேன். அதனால் உங்களை அற்பமாக நினைக்கல, வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். சோம்பேறியே, நீ எறும்பிடத்தில் போய் அதன் வழியை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். எறும்பிட்ட போய் வழி அதோட வாழ்க்கையை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் என்று சொல்லி ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். இப்போ ஆண்டவர் சொன்னால் கற்றுக்கொள்ளணும் தானே. பாருங்க, மாமரத்தில் இருக்கிற எறும்பு பார்த்தீங்கன்னா 5-6 இலையை ஒன்றா சேர்த்து கூடு கட்டுது. இப்படி போல இருக்குது, பொடிசாக இருக்குது. எவ்வளவு ஒரு ஞானம் பார்த்தீங்களா, அது அப்படி வாழுது. இன்னொரு சித்தெரும்பு சொல்லக்கூடிய ஒரு சின்ன இனிப்பு இருந்தனாக்கி 2-5 நிமிடத்துக்குள்ளே அந்த இடத்துக்கு ஸ்பீடாக வந்துடுவாங்க, கூட்டமாக வந்துடுவாங்க அதை சாப்பிட்றதுக்கு. இன்னும் இந்த இன்னொரு எறும்பு பார்த்தீங்கன்னா தன் முட்டைகளை என்ன செய்து வாயில் கவிட்டு போய் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகுது. ஏன் கொண்டு போகிறா நமக்கு தெரியல. இப்படி பலவிதமான ஞானமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறபடினால தான் இந்த எறும்பின் வாழ்க்கையை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் ஆண்டு சொல்லியிருக்கிறேன். என்ன பாஸ்டர், எறும்பு பின்னால் போய் ஆராய்ச்சி பண்ணவா? அதுக்கு எங்கே நேரம் இருக்குது? எறும்பு பின்னால் போக வேண்டாம், நினச்சிக்கிடுங்க. வேதாகமத்திலே அதுக்கு ஆலோசனை இருக்குது, அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வோம். சரியா? கத்த நல்லவர். எறும்பெல்லாம் வீடியோ எடுத்து கொஞ்சம் காட்டணும்னு நினச்சேன், அந்தளவுக்கு எறும்பு செட் ஆகலை. கொஞ்சம் பார்த்தேன், அது வந்து சரியாக ஆகலை. ஆனால் எறும்பு தெரியும் தானே உங்களுக்கு, அது பெரிய காரியம் இல்லை. ஸ்தோத்திரம். நீ காக்கா பற்றி பேசும்போது காக வந்துச்சு, இந்த சத்தத்தெல்லாம் கேட்டீங்க. காட்டு புஷ்பங்களை புஷ்பங்களை பற்றி பேசும்போது நல்ல ஒரு பூக்களை, அழகான பூக்களை பார்த்தீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய என்பதற்காக தேவனுடைய தேவ ஆவின் உதவியோடு சில காரியங்களை பிரயாசப்பட்டு செய்கிறேன், கர்த்தரை ஆசீர்வதிக்கிறேன். சரி, நம்ம செய்தியை கேட்போம். சோம்பேறியே, எறும்பிடத்தில் போய் அதை வாழ்க்கையை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்லியிருக்கிறாரு, பிரபுவும் கிடையாது, தலைவனும் கிடையாது, அதிகாரியும் கிடையாது, ஆனால் அது ஞானமாக வாழ்வதை பார்க்கிறோம். நமக்கு அம்மா அப்பா இருக்கிறாங்க, பிள்ளைகள் சொல்லி கேட்க மாட்டாங்க. ஆசிரியர் இருக்கிறாங்க கற்றுக்கொண்டதுக்கு, ஆனாலும் பிள்ளைகள் சொல்லி கேட்க மாட்டாங்க, ஞானம்லாம் செயல்படும். இன்னும் நல்ல போதகரை கத்தர் தந்திருக்கிறார், நல்ல போதிக்கிறவர் இருக்கிற நமக்கு. ஆனாலும் சில வேளையில் போதிக்கிறதையும் நம்ம கொஞ்சம் அல்லல் தட்டி ஞானம் இல்லாமல் செயல்பட்டு அப்புறம் நம்ம தலையில் நம்மளே அடிச்சுடுவோம், ஐயா புத்தி இல்லாமல் செஞ்சிட்டேன், ஞானம்லாம் செஞ்சிட்டேன்னு சொல்லி அடித்து கொள்ளுகிற சகோதரர்களும் உண்டு, சகோதரிகளும் உண்டு. ஸ்தோத்திரம். அப்போ நமக்கு போதகர் இருக்கிறாங்க, பெற்றோர் இருக்கிறாங்க, ஆசிரியர் இருக்கிறாங்க, இன்னும் நிறைய இந்திய அரசியல் சட்டங்கள் இருக்கிறது. இவையெல்லாம் இருந்தும் நாம் ஞானம் இல்லாமல் எத்தனையோ காரியத்தில் நம்ம ஈடுபடுகிறோம். இந்த கொரோனா நாட்களில் மாஸ்க் இட்டு போங்கன்னு சொல்லுவாங்க, மாஸ்க் இல்லாமல் போகும். ஹெல்மெட்டு போட்டு போங்கன்னு சொல்லுவாங்க, ஹெல்மெட் இல்லாமல் போகும். அப்புறம் அவன் போலீஸ்காரை பிடிச்சி ஃபைன் போடுவார், அப்புறம் போலீஸ்காரை திட்டிட்டு வருவோம், அரசாங்கம் திட்டுவான், பாரு கொள்ளை அடிக்காம பாரு அப்படின்னுட்டு. அவன் கொள்ளையை அடிக்கிறாங்க, அவங்க போடக்கூடாது போடுன்னு சொன்னாங்க, நீங்கள் போடலை, அதுக்கு உங்களுக்கு நீங்கள் திரும்ப போடுங்கிறதுக்காண்டி ஒரு ஃபைன் போடுறாங்க, அது அரசாங்கம் கொள்ளை அடிக்கிற நமக்காக. சரி, இப்படி நமக்கு ஞானத்தை போதிப்பதற்கு உணர்த்துவதற்கு எத்தனையோ காரியம் இருக்குது. அதுக்கு அது மாத்திரமல்ல, வெளியேறப்பட்ட வேத புத்தகம் நம்ம கையில் இருக்கிறது. நான் சொல்லுவேன், போதகர் இருக்கிறாங்க, வேத புத்தகம் இருக்கிறது. இந்த காலை மன்னா செய்தியை கேட்குறீங்க, இதே போல் எத்தனையோ தேவனுடைய பரிசுத்தவானுடைய செய்தியை கேட்குறோம். எல்லா செய்தியும் கேட்காதீங்க, அதாவது கத்துக்கு பிரியமில்லாத வசந்து புறம்பாக சில பேசுவோம், அதை கேட்காதீங்க. நல்ல செய்தியை கேளுங்க. இவ்வளவோ செய்தியை கேட்டும் கூட நாம் ஞானம் இல்லாமல் செயல்படுவோம். ஆனால் எறும்புகளுக்கு
இப்படி செய்தி சொல்றதுக்கு ஆள் கிடையாது, வேத புத்தகம் கிடையாது, தேவன் அன்றை கொடுத்த ஞானம் மட்டும்தான். அப்படி அதுக்கு பிரபு தலைவன் அதிகாரி யாரும் இல்லாவிட்டாலும் ஞானமாய் செயல்படுறபடினால் நாம் அவைகள் மூலம் கற்றுக்கொள்வது பாவமும் கிடையாது, தப்பும் கிடையாது, அது நமக்கு கேவலமானதும் கிடையாது. சோத்தர் கற்றுக்கொள்வோம். என்ன செய்யலாம் எருமரியை பார்த்தீங்கன்னா, அடுத்த எட்டாவது சொல்லி இருக்குது, கோடை காலத்தில் ஆகாரத்தை சேர்த்து சம்பாதிக்கிறது. கோடை காலத்தில் ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைத்துக் கொள்கிறது. எறும்பை பார்த்தீங்கன்னா இப்படி நிறைய கிடைக்கும் போது சேர்த்து வச்சுக்கிடுமா, நிறைய கிடைக்கும் நினைச்சது சேமித்து வைத்துக் கொள்கிற ஒரு பழக்கத்தை எறும்பு வைத்திருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ சேமிப்புங்கிறது எறும்புக்கு எவ்வளோ அவசியமாக இருக்கிறதோ அதே போல் நமக்கும் அவசியம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, நீங்கள் விசேஷமாக சகோதரர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏன்னா நம்ம சம்பாதிக்கிறோம், நீங்கள் சம்பாதிக்கிங்க, சம்பாதிச்சு கொண்டாந்து எடுத்துக்கிற செலவு பண்ணுறீங்க. அப்போ செலவு பண்ணல, சேமிப்பை குறித்து கொஞ்சம் நமக்கு ஞானம் இருக்க வேண்டும். அந்த ஞானத்தை ஏற்படுத்தி கற்றுக்கொள்ள முடியாது கர்த்தர் சொல்லியிருக்கிற கர்த்தர் ஸ்தோத்திரம். சரி, இந்த சோம்பேறின்னு சொல்லும்போது அதை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னா, எந்த வேலை செய்வதற்கு வேலை ஆரம்பிக்கவே மாட்டாங்க. அந்த சோம்பேறியினுடைய சுபாவம் எதாவது செய்யணும் அப்படின்னா ஆரம்பிக்க மாட்டாங்க. சில வேளை மனைவி பிள்ளைகள் ஒருவேளை யாராவது சொல்லி திட்டி கிட்டி போட்டு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதை முடிக்க மாட்டாங்க. இவங்களை தான் வேதம் சோம்பேறி என்று சொல்கிறது. ஆவிக்குரிய காரியமோ, குடும்ப காரியமோ, தனிப்பட்ட காரியமோ எதா இருந்தாலும் செய்யவே மாட்டாங்க, படுத்துடுவாங்க. அப்படி கட்டாயம் யாருடைய கட்டாயத்திலையோ செஞ்சானாலும் அதை முடிக்க மாட்டாங்க. இவர்களை குறித்தான் வேதம் சோம்பேறி என்று சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் யாரும் சோம்பேறி கிடையாது சகோதரர்களே, தப்பாக நினைக்கணும், நீங்கள் யாருமே சோம்பேறி கிடையாது. சரியா, ஏற்கனவே யாராவது சோம்பேறி இருப்பாங்கல்ல, அவர்களுக்கு நீங்கள் உபதேசம் பண்ண வேண்டும் என்று தான் ஆவியானவர் என் மூலம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறான். அதே நேரத்தில் ஒருவேளை நீங்கள் இதை சோம்பேறித்தனமாக இருந்தால் இன்றைக்கி மனம் திரும்பிட வேண்டும், அதையும் அதையும் பார்த்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். நீங்கள் ரெண்டு பேர் புஸ்தகம் 1:10 சொல்லியிருக்கு நம்மளை குறித்து, அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். ஆண்டவர் ஏன் ரட்சித்தார், ஏன் தாயின் கருவில் என்னை பாதுகாத்தார். எத்தனையோ பிள்ளைகள் கருவில் அந்த அழிந்து போனதை கேள்விப்படுகிறோம், பிறந்து மறித்து போனதை கேள்விப்படுகிறோம். ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் ஆண்டவர் கற்பத்தில் பாதுகாத்து இதுவரைக்கும் நம்மளை பாதுகாத்திருக்கிறாரே. அது மாத்திரமல்ல, அவர் வெளியேறு பிற ரத்தத்தை சிந்தி ரத்தத்தை விலைக்கிறமே கொடுத்து பிசாசு இருந்து உலகத்திலிருந்து நம்ம மீட்டெடுத்து அவர் பிள்ளை வைத்திருக்கிறாரே. எதற்காக நம்ம அழைத்திருக்கிறார், எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார். நம்மளை காட்டிலும் ஞானவான்கள் உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்மளை பாட்டில் அறிவாளி இருக்கிறாங்க, அழகு உள்ளவங்க இருக்கிறாங்க, அந்தஸ்து உள்ளவங்க இருக்கிறாங்க, பேரும் புகழ் உள்ளவங்களாம் இருக்கிறாங்க. அப்படிலாம் இருக்கும்போது உங்களையும் ஆண்டவர் ஏன் தெரிந்து கொண்டார் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அப்படின்னா ஏதோ நோக்கம் இருக்கிறோம் உங்களை குறித்து, என்னை குறித்து ஆண்டவர் ஏதோ திட்டம் வைத்திருக்கிறார். நான் சொல்லுவேன் மாஸ்டர் பிளான், ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். திட்டத்தை உணர்ந்தவர்களாக, இந்த திட்டத்தை அறிந்தவர்களாக நாம் செயல்பட வேண்டும். நான் சோம்பேறியாக இருந்தால் தேவ திட்டம் இந்த வாழ்க்கை நிறைவேறாமல் போய்விடும். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு திட்டத்தை வச்சிருப்பார். இவன் என்னை ஒரு மாதிரி அழைச்சிருக்கிறாரு, உங்களை ஒரு மாதிரி அழைச்சிருப்பார். இன்னும் ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஒரு விசுவாசியும் ஒவ்வொரு விதமாக அழைச்சிருப்பார். எல்லோரையும் ஒரே போல் அழைப்பு இருக்காது, ஒவ்வொரு விதமான அழைப்பிலும். அப்போ அந்த அழைப்பில் நாம் கவனமாக இருந்து அழைக்கப்பட்ட தெய்வத்திற்கு முன்மாதிரி, தெய்வத்திற்கு பிரியமாக அவர் சித்தம் செய்யவளாக நாம் காணப்பட வேண்டும். அப்படி காணப்பட வேண்டும் என்று சொன்னால் சோம்பேறித்தனம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. சோம்பேறித்தனம் இருந்ததுன்னா செய்ய மாட்டோம். அதில் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் நம்ம குடும்பத்திற்காக உழைப்பதில், சேமிப்பதில், குடும்பம் மெயின்டைன் பண்ணுவதில், குடும்பத்தை நடத்துகிற காரியங்களையும் சோம்பேறித்தனமாக இருந்தால் ஒன்றும் நடக்காது. ஆகவே நாம் சோம்பேறித்தனம் இல்லாதபடி குடும்பத்தை சரியாக மெயின்டைன் பண்ணி அதை வழி நடத்துவதற்கு ஆயத்தம் உள்ள சகோதராய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி தான் இந்த வசனத்தை உங்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் ஸ்தோத்திரம். சரி, அப்போ ஜாக்கிரதையாக நம்ம அழைப்பை அழைப்பில் உறுதியாக இருந்து ஜாக்கிரதாக இருந்தால் நாம் இடறி போக மாட்டோம் என்று சொல்லப்படுது. இடறி போக மாட்டோம், கெட்டு போக மாட்டோம், வீணாய் போக மாட்டோம், நம்முடைய வாழ்க்கை என்ன சொல்றது அலக்கழிக்கப்படாது. எதற்காக தேவன் நம்முடைய தாய் கருவில்
பாதுகாத்தாரோ எதுக்க ரட்சித்தாரோ அந்த நோக்கத்தை செய்து முடித்து இயேசு கிறிஸ்துவை போல முடிந்தது பிதாவே என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி இந்த உலகத்தை முடிப்பதற்கு ஏதுவான ஒரு சகோதரனா காணப்படும் என்று அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். சார் சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா சோம்பேறிங்கிறது குறித்து சில காரியம் அவன் சொல்லியிருக்கிறாரு. அது நீதிமொழி 6 9 10 11 வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், சோம்பேறியாய் படுத்திருந்தால் தரித்திரம் வழிபோக்கனை போல வரணும். சோம்பேறித்தனமாக நம்ம படுத்துன்னு வச்சிங்களேன், கதவு கீழ் முறையில் ஆடுறது போல சில படுக்கையில் ஆடிக்கிட்டு இருப்பாங்க, தூக்கம் வராது, ஆனால் தூங்குற மாதிரி பிறண்டு 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 படுத்துகிட்டே இருப்பாங்க. இது எல்லாருக்கும் இருக்கும். இந்த சாப் அதிகாலையில் இருந்து நீங்கள் 5 நம்ம எந்திக்கணும்னு சொன்னாங்க, முழிச்சிருவோம், கத்த முழிப்பு தட்டிக்கிறார், முழிச்சிருவோம். நம்ம முழிச்சிட்டு எந்திக்க மனசு இல்லாமல் அந்த படுக்கையில் அப்படின்னு புரண்டுகிட்டே இருப்போம். அது கதவு கீழ் முறையில் ஆடுவது போல. இதெல்லாம் ஆபத்தான ஒரு காரியம். ஸ்தோத்திரம். அப்படி இருக்கக்கூடாது. அப்போ சோம்பேறி சோம்பேறியாய் படுத்திருந்தால் தரித்திரம் வழிபோக்கனை போல வரும், வறுமை ஆயுதம் அணிந்தவனை போல வரும். வறுமையும் தரித்திரம் வருமா? இதை மேற்கொள்ளவே முடியாது. அந்த வறுமை எப்படிதோ ஆயுதம் அணிந்தவனை போல வருது, நம்மை மேற்கொள்ளி விடும். ஆகவே சோம்பேறித்தனமா இருப்போம் இருச்சுன்னா இந்த வாழ்க்கையில தரித்திரம் அடைவோம், கஷ்டப்படுவோம், கடனாளியா மாறிடுவோம். மற்றவளை போல தேவனாவத்து மகிமையாக ஒரு மேன்மையான வாழ்க்கையை வாழ முடியாதபடி ஏதோ அந்த காரியத்தை அன்னன்னைக்கு ஏதோ ஒப்பேத்திட்டு போற மாதிரி இருக்கும். அப்படி ஒப்பேத்துறதற்காக தேவன் ரட்சிக்கவில்லை, வாழ்ந்து செழித்திருக்கும்படியாக தேவன் ரட்சித்திருக்கிறார். ஒப்பேத்துற வாழ்க்கை இருக்கப்படும். அப்ப சோம்பேறித்தனமா இருந்தோம்னு சொன்னா வறுமையும் தரித்திரமும் அவளை தேடி வரும். அன்பான சகோதரர்களே, இன்றைக்கும் ஒரு சில கிறிஸ்தவ குடும்பங்களில் வறுமையோடு வாழ்வை பார்க்கத்தான் நம்ம செய்கிறோம். நல்லா உழைப்பாங்க சகோதரிமாரும் உதாவது உழைப்பாங்க, நல்ல வருமானம் வரும். ஆனாலும் உழைக்கிற ஞானம் இருக்கும், உழைக்கிற திறமெல்லாம் இருக்கும், ஆனாலும் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. என்ன காரணம்? ஒன்று உழைக்காமல் இருப்பாங்க, அல்லது உழைப்பதை கையாளுவதில் ஞானம் இல்லாமல் கையாண்டு அன்னைக்கு உழைக்கிற அன்னைக்கு காலி பண்ணிடுவாங்க. என்றைக்கும் சமநிலை பிரமாணத்தோடு வாழ வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். நல்லா சாப்பிடணும், நல்லா ஆசைப்பட்டதை மட்டன் வெண்ணெய் மட்டும் சாப்பிடணும், ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடணும், ஆனாலும் வருமானத்துக்கு தக்கபடி செலவு பண்ண வேண்டும். கடன் வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படவே கூடாது. அருமையான சகோதரர்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். நீதிமொழி 10:4 சொல்லியிருக்குது, சோம்பேறி கையா வேலை செய்தாலும் அவர்கள் ஏழையாகி விடுவார்கள், ஏழையாகி விடுவார்கள். அவன் ஐஸ்வர்யவனாக வர முடியாது. கர்த்தர் நம்மளை ஐஸ்வர்ய சம்பந்தம், அவர் அவருடைய பிள்ளைகளும் ஐஸ்வர்யவனாக தான் வாழ விரும்புகிறார். ஆனால் சோம்பேறி கையால் உழைத்தோம் சொன்னால் நாம் ஏழையாகவே இருந்து கொண்டிருப்போம். நம்மளை பார்த்து ஒருத்தர் ரட்சிக்கப்பட மாட்டாங்க, ஒருத்தரும் ரட்சிக்கப்படவே மாட்டாங்க. அது ரொம்ப மோசமான வாழ்க்கையாயிரும். ஸ்தோத்திரம். சோம்பேறி கையால் வேலை செய்தால் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். அப்போ சுறுசுறுப்பாக இருக்கிற கை தான் செல்வத்தை உண்டாக்கும், அதாவது பொருளாதாரத்தை சம்பாதிக்கும், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும். அருமையானவர்களே, நீங்களும் நானும் ஐஸ்வர்யவனாய் வாழ வேண்டும் என்று இந்த உலகத்தில் கர்த்தர் விரும்புகிறார். ஏன்னு சொன்னால் சுவிசேஷம் என்பது பல விதத்தில் அறிவிக்கப்படும். சுவிசேஷம் என்னது? இயேசு யார், இயேசு எப்படிப்பட்டவர், ஏன் பிறந்தார், ஏன் வாழ்ந்தார், ஏன் மரித்தார், ஏன் அடக்கம் பண்ணப்பட்டார், ஏன் உயிர்த்தெழுந்தார், ஏன் மீண்டும் வரப்போகிறார், அவர் என்ன மனசு செய்கிறார், இதுதான் சுவிசேஷம். அப்போ ஒரு ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னா அதுவே ஒரு சுவிசேஷம். கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறவர், கர்த்தரை நம்புவன் செழிப்பான் வேதம் சொல்லி பார்த்தீங்களா. இந்த வசனத்தை நம்முடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் தான் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தும். ஆகவே நான் ஐஸ்வர்யவனாய் வாழ்வதை கர்த்தர் விரும்புகிறார். அதனை பார்த்து அவர் நாம் மையப்படும், அதை பார்த்து சார் ரட்சிக்கப்படுவாங்க. சரியா? அப்போ நம்ம சோம்பல் கையில் வேலை செய்யாதபடி சுறுசுறுப்புடன் கையாக கையோடு வேலை செய்து செல்வங்களை சம்பாதித்து ஒரு ஐஸ்வர்யமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஐஸ்வர்யத்திலையும் கர்த்தர் பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும். சரியா? கர்த்தர் ஸ்தோத்திரம். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 5 சொல்லியிருக்கிறது, கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தி உள்ள மகன். இப்போ பிள்ளைகளுக்கும் இதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். சில பிள்ளை ரொம்ப ஊதாரித்தனமாக செலவு பண்ணிடுவாங்க, காசு எவ்வளோ கொடுத்து விட்டாலும் வீட்டுக்கு வரும்போது ஒரு ரூபாவோட மிச்சம் இருக்காது. 1 ரூபா மிச்சம் தான் 2 சாக்லேட் வாங்கி வாயில் போட்டு வந்துடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நம்ம பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது, நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும். ஸ்தோத்திரம். கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தி உள்ள மகன், அறுப்பு காலத்தில் தூங்குறவனும் லட்சையை உண்டாக்குற மகன். அறுப்பு காலத்தில் தூங்குவாங்கல்ல, இந்த உழைக்க வேண்டிய காலத்தில் வருமானம் வரக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது போய் தூங்கிடுவாங்க பார்த்தீங்களா. இவங்க யாராம்? லட்சையை உண்டாக்குகிற மகன் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. ஸ்தோத்திரம். லட்சை என்று சொல்லும்போது வெட்கத்துக்குரியவன், அவனுடைய வாழ்க்கை வெட்கப்பட்டு போகக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஏன்னு சொன்னால் இப்படி ஒரு வருமானம் வரக்கூடிய நேரத்தில் சோமேறி இருந்தாங்கன்னா திரும்ப தேவை வரும். தேவை வரும், ஒருத்தர் கைமாற்று கேட்பாங்க. கைமாற்று கேட்கும்போது சிலர் கொடுப்பாங்க,
சிலர் கொடுத்துட்டு பின்னால அற்பமா பேசுவாங்க, சார் நேர்லயே பேசிடுவாங்க, நேர்ல நினைச்சுவாங்க. ஆமா, ஆனா இருக்கும்போது நல்ல ஊதாரத்தனமா செலவழிச்சுட்டு இன்னைக்கு கையெழுந்து நிக்கியோ அப்படின்னு சொல்ல முடியாது, அவமானமா பேசிடுவாங்க. அதெல்லாம் லட்சியை உண்டாக்குற மகன் சொல்லி சொல்லப்படுது. அந்த அவமானமா நம்ம வாழ்க்கையில் நினைச்சு கூடாது, வரவே கூடாது. அருமையானவளே கத்த ஸ்தோத்திரம். அதே நீங்க நீதிமொழி 20:4 வாசி பார்த்தீங்கன்னு சொன்னா, சோம்பேறி குளிருது என்று உளமாட்டான், அறுப்புல பிச்சை எடுக்க போனாலும் பிச்சை கிடைக்காதுன்னு சொல்லி ரொம்ப ஒரு ஒரு இணைச்சது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக ஆண்டு சொல்லிட்டார். ஓவர் டோஸ் உழவு உழக்கிற காலத்தில், அதாவது உழைக்க வேண்டிய காலத்தில் வேற குளிருதுன்னு படுக்கக்கூடாது. நல்லா விவசாயிகளை பாருங்கள், எந்த குளிருந்தால் கூட காலையிலே வயக்காட்டு போயிடுவாங்க. நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் சுற்றி வயக்காடுறது பார்ப்பேன், அந்த விவசாயிகளை பார்ப்பேன். மழையிலையும் வெயிலையும் அந்த குளிரில் கிடந்து பிரயாசப்படுவாங்க. நான் ஜோமனும், ஆண்டவரே பட்ட பிரயாசம் நல்ல பலன் கிடைக்கட்டும், நல்ல விலை கிடைக்கட்டும் ஆண்டவரே, இப்படி ஆசிர்வதின்னு அந்த விவசாயிக்கும் நல்லா ஜோமனும். நீங்களும் விவசாயிகளுக்கு நல்லா ஜெபிக்கணும் ஸ்தோத்திரம். அவங்க எந்த குளிர் மழை வெயில் வந்தாலும் அங்கே வேலை ஒழுங்காக செஞ்சிருவாங்க. அதே போல் நீங்கள் உழைக்க வேண்டிய வாய்ப்பு இருக்கும்போது படுத்துட்டீங்கன்னு சொன்னால் மற்றவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்போது அவங்கள்ட்ட போய் கையேந்த வேண்டி இருக்கும், அவன் கொடுக்க மாட்டான். சிலர் கொடுப்பாங்க, எத்தனை நாளைக்கு கொடுப்பாங்க, வயாம கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் வேலை செய்ய வாய்ப்பு இருக்கும்போது நம்ம சோம்பேறிதான் படுத்துட்டோம்னு சொன்னால், மற்றவர்கள் வருமானத்தை நல்லா லக்ஸூரியாக வாழ்ந்து செழிப்பாக இருக்கும்போது நாம் அவன்கிட்ட கையேந்த வேண்டிய சூழ்நிலை வரும், அது அவமானத்தையும் கொடுக்கும், கிடைக்காமலும் போயிடும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அன்பான சகோதரர்களே, எல்லாம் நம்மளை நேசித்தான் இதெல்லாம் எழுதிச்சிருக்கேன். நம்ம தப்பாக நினைக்காம மனப்பூர்வமாக சந்தோஷம் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கத்த நல்லவர், கத்த ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உழைக்க வேண்டிய காரியம். அப்போ உழைக்கிறதுக்கு எவ்வளவு ஞானம் இருக்குதோ அதில் செலவு பண்ணுறதுக்கு ஞானம் இருக்க வேண்டும். நான் சொல்லுவேன், உழைப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் தான் உழைக்க முடியும். அதே போல் வருமானத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அளவும் வருமானம் வரும். உழைப்பதற்கு குறிப்பிட்ட காலம் உண்டு, வருமானம் குறிப்பிட்ட அளவு தான் வரும். ஆனால் செலவு பண்ணுறதுக்கு எப்போதும் செலவு பண்ணலாம், எவ்வளவு நாளும் செலவு பண்ணலாம். அல்லேலூயா. உழைப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் உழைக்க முடியும், செலவு பண்ணுறது எப்போனாலும் செலவு பண்ணலாம். வருமானம் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வருமானம் வரும், செலவு அளவில்லாமல் செலவழிக்க முடியும். இதை கவனமாக இருப்போன்னு சொன்னால் நிச்சயமாகவே நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். அருமையான சகோதரர்களே, நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவான் சுவிசேஷம் 6:12 அந்த 5 அப்பம் 2 மீன் கத்திர ஆசீர்வதிச்சு எல்லாரும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு இயேசு சொல்வார், மீதமான துணிக்கையை எடுத்து பத்திரமா வைங்க அப்படின்பார். என்ன சொல்வாரு? ஸ்தோத்திரம். அதை சேதப்படுத்தாம பத்திரமா சேர்த்து வைங்க, ஏன்னா அடுத்தல பின்னால எதுக்கு உதவும், உதவும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு சில சகோதரிமார் பார்த்தீங்கன்னா சமையல் பண்ணிட்டு, அளவில்லாம சமையல் பண்ணிட்டு மிச்சத்தை அள்ளி அப்படி தூர கொட்டுவாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். என்னைக்கு உணவு மட்டும் தூர கொட்டவே கூடாது. உணவு ஒன்று ஒன்றுக்கு இல்லையா, யாராவது ஒரு ஏழையை பார்த்து கொடுக்கணும். அப்படி ஒருத்தர் இல்லையா, ஒரு மிருகங்கள், ஒரு நாய் அல்லது ஒரு பன்னி அல்லது ஒரு பறவைகளுக்காவது வச்சு அந்த உணவை வீணாகாமல் பார்த்துக்கிடணும். அருமையான சகோதரிகளை, சேர்த்து வைக்கணும். அதுக்காண்டி நிறைய பொங்கி ஃப்ரிட்ஜில் சேர்த்து வச்சு, ஃப்ரிட்ஜை சொல்லுவாங்க ஒருத்தர், இது வந்து குளிர்ச்சியான குப்பைத்தொட்டி அப்படிம்பாங்க. ஃப்ரிட்ஜ் என்னதான் குளிர்ச்சியான ஏசி குப்பைத்தொட்டி. ஆ சார், ஏசி குப்பைத்தொட்டி. சில வீட்டில் அப்படி தான் இருக்கும், நேற்று வச்ச குழம்பு, முந்தானத்து வச்ச குழம்பு, அன்னைக்கு வாங்கின ஸ்வீட்டு, அன்னைக்கு எல்லாம் உள்ளே வச்சுருப்பாங்க. திறந்த உடனே ஒரு பேட் ஸ்மெல் வரும். சோத்திரம் அப்படி இருக்கக்கூடாது. அளவாக சமையல் பண்ணி அளவாக சாப்பிட்டு ஒருவேளை இதாக மீதம் தான் வச்சுட்டு மறுநாள் காலி பண்ணிடணும். சரியா சகோதரர்களே, உங்கள் வாழ்க்கையிலையும் வர்ற வருமானத்தை என்ன எவ்வளோ இருக்குன்னு நம்ம என்ன சொல்கிறது, அதிகமான நம்ம நடைமுறை பாசிச்சுனா ஊதாரித்தனமாக செலவு பண்ணிட்டு அதை காலி பண்ணி வெறும் பாக்கெட்டாக இருக்கக்கூடாது. மீதம் சேர்த்து வைக்க வேண்டிய அனுபவம் காணப்பட வேண்டும். கொஞ்சமாவது மீதம் நம்ம கண்டிப்பாக இருக்கணும். ஸ்தோத்திரம். கத்த நல்லவர்கள், ரெண்டு விதமாக நம்ம சேமித்து வைக்கணும். நான் பின்னால் சொல்கிறேன் உங்களுக்கு. கத்த நல்லவர். அப்போ திருப்பி அவர் ஏசு சொன்னார், அதை சேதப்படுத்தாமல் சேர்த்துமே சொல்லினார். சொல்லிட்டு நீங்கள் பார்த்து இன்னொரு காரியம், ஆதியாகம புஸ்தகம் 41:35 யோசேப்பு அங்கே இருக்கும்போது சொல்லுவார், அது நல்ல வாசு பாருங்க, 7 பரிபூர்ணமான ஆண்டாக இருக்கும், 7 கொடிய பஞ்சமாக இருக்கும். அப்போ பரிபூர்ணமான ஆண்டுகளில் இருக்கிற தானியத்தெல்லாம் வாங்கி நிறைய குடோனில் சேர்த்து வைக்க சொல்லுவான் யோசேப்பு, வைப்பார். அதை தான் இன்றைக்கு இந்த உலகம் நாடு கடைப்பிடிக்குது. ரேசில் அரிசி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, கோதுமை கொடுக்குறாங்களா, இதெல்லாம் நிறையா விளையிற இடத்துல வாங்கி சேர்த்து 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 அதில் 1,000,000,000 டன்னு சேர்த்து வச்சுட்டு ஜனங்களை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இது எப்படி இந்த ஞானம் வந்தது, நம்முடைய வேத புத்தகத்தில் இருந்தால் அந்த உலகம் கற்றுக்கொண்டது. ஸ்தோத்திரம். அப்போது அந்த பரிவரமாக இருக்கிற நாட்களில் விளையதை சேர்த்து வைத்ததுனால பஞ்சகாலம் வரும்போது இவர்கள் அநேகரை போஷித்தார்கள். அது மாத்திரமல்ல,
அநேக உடைமைகள்லாம் இவனை சொந்தமாயிட்டு, ஆடு மாடு சொந்தமாயிட்டு, இடங்களை சொந்தமாயிட்டு, அவன் சேர்த்த பொண்ணு பொருள் எல்லாம் பார்வன் வந்து சேர்ந்து போச்சு பாருங்க. அப்போ சேர்த்து வச்சாலும் எவ்வளோ ஆசீர்வாதம் பார்த்தீங்களா, ஸ்தோத்திரம். அப்படி நமக்கு ஒருவேளை வேண்டாம் இல்லட்டாலும் பரவாயில்ல, நல்லா இருக்கும் சேர்த்து வச்சா ஒருவேளை வேலை வாய்ப்பு இல்லாத நேரத்தில் பஞ்சகாலத்தில் நமக்கு நம்ம அடுத்தட்ட கையே இருந்தாமல் நம்ம சாப்பிட முடியும். ஆகவே சேமிப்பு அவசியமாக நம்ம காணப்பட வேண்டும். உழைப்பு எவ்வளோ அவசியமோ அதில் சேமிப்பும் அவசியம் என்பதை அன்பு சகோதரர்களே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். சரி, ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இந்த சேமிப்பு வந்து இன்றைக்கி நம்ம உலக பிரமாதமாக நம்ம சேமிப்பு வேணும். பேங்கில் சேமித்து வைக்கலாம், போஸ்ட் ஆஃபீஸில் சேர்த்து வைக்கலாம், எல்ஐசி போட்டு வைக்கலாம். இன்னும் சில பார்த்தோன்னா எவன்ட்டையாவது போய் சீட்டு போட்டு ஏமாந்துருவாங்க, அந்த மாதிரி ஏமாறக்கூடாது. எவன்ட்டாவது வட்டிக்கு தாரான், நிறைய வட்டி தரான் சொல்லி எவன்ட்டை கொடுத்து ஏமாந்துடக்கூடாது. அப்படி நிறைய பேர் ஏமாந்துட்டாங்க வட்டிக்கு ஆசைப்பட்டு. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. பாதுகாப்பாக நடந்து நம்ம சேமித்து வைக்கணும், தேவைப்படும் எடுத்துக்கலாம். ஸ்தோத்திரம். இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா, மத்திய சுவிசம் 6:20 சொல்லியிருக்கிறது, பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள். பூமியிலையும் சேர்த்து வைக்கணும், பரலோகத்தில் சேர்த்து வைக்கணும். பூமியில் சேர்த்து வைக்கிறது அவசர தேவைக்கு அப்பப்போ நம்ம எடுத்துக்கலாம். அதில் பரலோகத்தில் சேர்த்து வச்சா அவசர தேவைக்கு கர்த்தர் அப்பப்போ நமக்கு உதவி செய்வார், தேவை சந்திக்கிறவர் இருக்கிறான். பரலோகத்தில் எப்படி சேர்த்து வைக்கிறது, வர்ற வருமானத்தில் ஒரு சின்ன பகுதியாவது ஏழைகளுக்கு நம்ம கொடுக்கணும். தேவை உள்ள பசியாக இருக்கிறவர்களுக்கு அல்லது தேவை உள்ள மக்களுக்கு நம்ம ஒரு உணவாகவோ உடையாகவோ பணமாகவோ நாம் உதவி செய்வோம் என்று சொன்னால் அது பரலோகத்தில் நாம் சேமித்து வைக்கிறதுக்கு ஏது உண்டாகிறது. அதை கர்த்தருக்கு தேவையான நமக்கோட பிள்ளைகளுக்கு சந்ததிக்கு கொடுப்பதற்கு ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். பரலோகத்தில் எல்லாம் சேர்த்து வைக்கணும். அதே போல் ஊழியர்களுக்கு நம்ம வருமாட்டம் ஒரு பதி கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். சபை தசோபாகனம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். அதே போல் மிஸ்ரதி ஊழியர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவைகளுக்கு கொடுக்கணும். அதாவது தேவை உள்ளவருக்கு நம்ம கொடுக்கும்போது அதான் நமக்கு ஆசிரியமாக காணப்படும். அப்போ யார் தேவை உள்ளவர் நமக்கு தெரியாது, நமக்கு ஜவமானோம், ஆண்டவரே இன்னைக்கு நான் ஒரு 100 உதவி செய்யலாம் நினைக்கிறேன். யாருக்கு உதவி செய்யலான்னு முழங்கால் போட்டு நீ ஜபம் பண்ணுங்க. நீங்கள் அப்படி ஜெபிச்சிங்கன்னா ஏதோ ஒரு ஏழையை கர்த்தர் உங்கள் வீட்டுக்கே அனுப்புவார், அல்லது தேவையுள்ள ஒரு விசுவாசியை உங்கள் வீட்டுக்கே அனுப்புவார். அவர்களுக்கு நீ உதவி செய்யலாம். இல்லை ஏதாவது ஊழியக்காரன கர்த்தர் உங்களுக்கு தெரியாதவங்க வெளிப்படுத்தினான்னா அவர்களுக்கு நீ உதவி செய்ய. உங்கள் சபைக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை தசமாதத்தை உங்கள் சபைக்கு கண்டிப்பாக கொடுத்துருங்க. அது போக தேவனுடைய ஆலோசனைப்படி மற்ற ஊழியர்களுக்கோ ஏழைகளுக்கோ திக்கிட்டவர்களுக்கோ அநாதைகளுக்கோ விதவைகளுக்கோ தர்மம் எடுக்கிறவர்களுக்கோ அதையும் செய்யுங்க. செய்யும்போது நீங்கள் பரலோகத்தில் சேமித்து வைக்கிற ஒரு சகோதரனாய் காணப்படுவீர்கள். இந்த சேமிப்புக்குரிய ஆசீர்வாதங்களை நம்முடைய எதிர்க வருங்காலத்திலேயோ நமக்கோ இந்த சந்ததிக்கோ கத்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, ஆகவே எறும்பிடத்தில் போய் சேமிப்பை கற்றுக்கொள்ள வேண்டும், உழைப்பை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியே உழைத்து சாப்பிட்டு சேமித்து வைத்து தேவநாமத்து மகிமையாக ஆசீர்வாதமாக நீங்கள் வாழ்ந்து செழித்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிக்கும்படியாக நானும் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் பரலோக பிதாவே, சத்துக்கிட்ட ஒவ்வொரு சகோதரருக்காக ஜெபிக்கிறேன், சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எறும்பிடத்தில் கற்றுக்கொள்ள முடியாத காரியத்தை நினைவுபடுத்தினே நமக்கு நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உழைக்க வேண்டிய காலத்தில் உழைக்கிறவளாய் காணப்பட வேண்டும். உழைத்ததை ஞானமாய் செலவழித்து சாப்பிட்டு மீதம் எடுக்கிற அனுபவத்தை கர்த்தர் கொடுப்பீராகும். பூமியிலையும் சேர்த்து வைக்க வேண்டும், பரலோகத்தில் சேர்த்து வைக்க சொன்னீரே. அப்படியே பிள்ளை சேர்த்து வைத்து ஆண்டவரே இந்த பூமியில் உள்ளளவும் ஒருபோது உலக மனித கையேந்தாத பிள்ளைகளாக கொடுக்கிற கரங்களாக இது ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவை நாம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சகோதரே, கர்த்தர் நிச்சயம் உங்களை அப்படி ஆசீர்வதிப்பாங்க. உடைய கரம் ஒப்போ ஒருபோதும் மனிதர்கிட்ட நீட்டுகிற கரமாக இருக்காது, கொடுக்கிற கரமாக இருக்கும், கர்த்தர் நீட்டுற கரமாக இருக்கும், தப்பே கிடையாது. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மீண்டும் கர்த்தர் சித்தமான நாளை ஒரு புதிய காலைமானோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேவை கிருபையோடு தாங்கட்டும். மரணதா இயேசு வருகிறார், ஆயத்தப்படுவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம், அநேகர் ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமீன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.